எல்லாருக்கும் வணக்கங்க. வாழைக்காய் தொக்கு பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி குழைய வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கங்க. நல்லா வாசமாக இருக்கும். வீட்டில் இருக்க மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 2-3 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு தான் சீக்கிரமாகவும் வெந்துடும். வாழைக்காய் மூடி போட்டுட்டு 1-5 நிமிடம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. நடுவில் வந்து நீங்கள் கிளறி பார்க்கணும், நீங்கள் இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி விட்டுருக்கேன். புளி தண்ணி ஊற்றுனிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு ஒரு கலந்துட்டு 2-3 நிமிடம் நல்லா மூடி போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வந்து வாழைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு, லெமன் சாதம், எல்லாம் எந்த வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.